அரசியல் கட்சிகளிடத்திலே ஒரு அறைகோவில் விடுவோம், உங்களால் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எங்களை வீழ்த்தி காட்ட முடியுமா, வென்று காட்ட முடியுமா? உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை என் மக்களுக்கு எதற்காக உருவாகிறது? ஒரு காரணம், திமுகவுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், பிஜேபி எதிர்க்கும். அது எதிர்க்குமா? அது எதிர்க்குமா? ஏத்திருக்கிறா? சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். ஒரு பைத்தியகார கூட்டம், எனக்கு போட்டால் நான் தாண்டா வருவேன். டேய், இப்ப அப்படியெல்லாம் விட்டாங்க, இப்ப வேற மாதிரி கிளம்பிட்டாங்க. எப்படின்னா, பிஜேபிக்கு எதிரான ஓட்டை திமுகவுக்கு போக விடாம பிரிக்கிறதுக்கு தான் நீங்க தனியா நிக்கிறீங்களாம்ல. இது என்னடா புது ரூட்டா இருக்கு? அதாவது எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. இப்ப பிஜேபி அதிகமா நீங்க விமர்சிச்சீங்கன்னா அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போயிடும். எனக்கு வராதா? டே பைத்தியக்காரங்க, இப்ப இந்த பைத்தியக்கார பயிலாம் நான் எனக்கு தான் ஓட்டு கேட்டுக்கிட்டேன். ஏய், நான் ஏன் தம்பி தங்கச்சிலுக்கு தான் ஓட்டு கேட்கிறேன்? எவனுக்கும் கேட்கல, நாங்கள் எங்களுக்கு கேட்கிறோம். தூய அரசியலை உருவாக்கி நல்லாட்சி மலர செய்ய வேண்டும் என்கிற துடிப்புடனும் வெடிப்புடனும் களத்திலே நிற்கிற நாங்கள் எங்களுக்கு வாக்கு கேட்கிறோம். எங்கள் மக்கள் எங்களை நம்பி வாக்கு தருவார்கள், நாங்கள் வெல்லுவோம். அதனால் எங்களால் முடியும், உறுதியாக வெல்ல முடியும். நாம ஒரு காட்சிப்படுத்தி ஒரு படம் எடுத்தோம் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யறதுக்கு. என் அன்பு தம்பி தங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை, தேர்தலானது எப்படி இயங்குதுன்னு. அதில் ஒரு காட்சி வருது, ஒரு ஒரு தங்கச்சி பேசுகிற மாதிரி வருது, நம் உரிமைகளை நாமே போராடி பெற்றாக வேண்டும். இதுதான் அந்த வார்த்தைகள், இதுதான் இதை நீக்க சொல்லுது தேர்தல் ஆணையம். இது நான் சொல்லலை, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது நான் சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. இந்த வார்த்தையை கூட்டு. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன நினைவுறது? நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி என்பான், ஜனநாயகவாதி என்பான், உரிமை என்று பேசிவிட்டால் நீ தேச துரோகி என்பான். இப்ப உரிமை அந்த வார்த்தவர் தான், அது எதனால அது எடுத்துடணும்? அது வன்முறையை தூண்டுது. உரிமையை கேட்பதே வன்முறையை தூண்டுவதென்றால், அப்ப குஜராத் கலவரத்தில் அப்ப மணிப்பூர்ல நடந்த கலவரத்துக்கெல்லாம் பேர் என்ன வைக்கிறது? அதுக்கெல்லாம் பேர் என்ன? எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த ஒரு தம்பி பேசுற மாதிரி வருது. என்ன வருது? வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு. சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய எத்தனையோ கட்சிகள், வாழுகிற பூமியை காப்பாற்ற ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு. ஐயோ, அந்த வார்த்தை மதத்தை புண்படுத்துது. எங்க புண்படுத்துது? அரசு ஒரு மதம் சார்ந்து ஒரு கோயிலை கட்டி கோயிலை திறக்குது, அப்ப புண்படாத மதம் நாங்கள் வந்து வணங்குவதற்கு பல சாமி இருக்கு அப்படின்னு சொன்னதுல புண்படுதான். அந்த வசனத்தை தூக்கு. எப்படிப்பட்ட அறிவாளிகள்லாம் தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்கிறார்கள் என்று அன்பு தம்பி தங்கைகள் அருமை பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் தேவையாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற நீர், இவை மூன்றும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு என்று ஒரு வசனம் வருது. அது எப்படி அப்படி சொல்றது? சுடுகாடுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. உண்மையிலே சுடுகாடு தான்டா அது, உண்மையிலே சுடுகாடு தான். மணிப்பூர் கலவரத்திலே இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடத்தி குட்டி கொண்டு போய் வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தி எரித்த நாட்டுக்கு பேர் என்ன? அது சுடுகாடு தான். எந்த நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ முடியாது தற்கொலை செய்து சாகிறானோ அது சுடுகாடு தான், அது சுடுகாடு தான். குஜராத்தில் நடந்த கலவரத்தில் வயிற்றை கீறி உள்ளே இருந்த ஒரு பிஞ்சு குழந்தையை தூக்கி நெருப்பில் போட்டு எரித்த தேசம் சுடுகாடு தான், யார் மறுப்பார்? வார்த்தைக்கே இவ்வளவு சுடுகாடு என்று சொல்லிவிட்டார் என்கிறீர்களே. அப்ப நடக்கிற நிலைமைக்கு பேர் என்ன? என் அன்பு சொந்தங்களே,
ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை. அடைவதனால் அல்லுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது. தூரல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இது நான் சொல்லல, தவ திரு குன்றக்குடி அடிகளார் ஐயா சொன்னது. இந்த இலவசம்ங்கிறது என் தேசத்தை எப்படி நாசமாக்குதுன்னு சொல்றார். இந்த இலவசம்ங்கிற சொல் இருக்கக்கூடாதான், எடுத்துனுமா. தேசத்தை நாசமாக்குதுன்னு சொல்லக்கூடாது, எடுத்துடணும். ஏன்னா அது தேசத்தை பாதிக்குது, இறையாண்மையை பாதிக்குது. எப்படி எப்படி இருக்கு? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்வது இறையாண்மையை பாதுகாக்கிறது. இலவசம் என்ற சொல் இறையாண்மையை சிதைக்குதா? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, என் அன்பு உடன் பிறந்தவர்களே, இலவசம் எது இலவசம்? மிக்சி, கிரைண்டர், லேப்டாப், சைக்கிள், இவையெல்லாம் இலவசம். ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் 60 ஆண்டுகளாக என் மக்களை வைத்துவிட்டு இதையெல்லாம் சாதனை சாதனை என்று சொல்வது எவ்வளவு பெரிய வேதனை என்று அன்பு தம்பி தங்கைகளை சிந்திச்சு பார்க்கணும். இலவசமாக இருக்க வேண்டியது எது? கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் விநியோகம். 1000 ரூபா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க, அம்மா 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறா. நீ தண்ணியை கொடுத்துரு, 1000 ரூபாய் நீயே வச்சுக்கிறோம் நாங்கள். இலவச பஸ், இலவசம் பஸ் பாஸ் பெண்களுக்கு மாணவர்களுக்கு, நாங்கள் அப்படி கேட்கல. கல்வியை தரமாக இலவசமாக கொடுத்துரு, நல்ல கல்வியை கொடுத்துரு. அங்கே காசு கட்டி 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து சீட் வாங்கி படிக்கிறோம்ல, அங்கே தரமாக கல்வியை கொடுத்து பஸ் டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். எப்படி? இந்த மாற்றத்தை தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறார். அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இதான் மாற்றம். எது இலவசமாக இருந்திருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெறும் செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஆனால் வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக மாறிவிட்டது. நிறைய காசு கொடுத்தால் நல்லா படிக்கலாம், நிறைய காசு இல்லைனா பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். இது மாறணும்னு நினைக்கிறேன். அப்ப அரசு பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் இலவசமா தான் இருக்கு, தரமா இருக்கா? எந்த அமைச்சர் மகன் அரசு கல்லூரியில் படிக்கிறான்? எந்த எம்எல்ஏ எம்பி மகன் அரசு பள்ளியில் படிக்கிறான்? இல்லை. ஏன் தரமாக இல்லை? ஏன் தரமா இல்லை? ஏன் தரமா இல்லை? உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமா இருக்கு. என் நாட்டில் மட்டும் அரசு நடத்துகிற எல்லாம் தரம் கட்டு தரமற்றதா இருக்குன்னா, தரமற்றவர்களிடத்திலேயே 50 ஆண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தை கொடுத்ததனால் வந்த விளைவு கல்வி தரம் அல்ல. பள்ளிக்கூடம் சுடுகாடு போல இருக்கு, சுடுகாடு. சமாதி நட்சத்திர விடுதி போல இருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை சகித்து கொண்டு ஒரு சிறிய கோபம் ஆத்திரம் எதுவும் இல்லை. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனே என்கிறான் புரட்சியாளர் செய்கிறான். அடிமை எப்படி பிறக்கிறான்? என் உடன் பிறந்தவனே, அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாமல் சகித்துக் கொள்கிறான், சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான், அடிமையாகிறான். இப்படித்தான் அடிமை பிறக்கிறான். நீ அடிமை, நான் அடிமை. புரட்சியாளர் அம்பேத்கர், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான், புரட்சி செய்வான் என்கிறார். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அதுதான் இப்ப நம்ம சொல்லி அதனாலேதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிறோம். நம்மால் முடியும், நம்மால் முடியாதது எவராலும் உலகில் முடியாது. நம்முங்கள் நம்மால் முடியும்.
கல்வியை அறிவார்ந்த பெருமக்கள் என் அன்பு தம்பிதைங்களில் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கல்வியை உலகத்தரத்திற்கு ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்லாது சரியாக சமமாக தரமாக கொடுக்க முடியும் என்றால் நம்மால் மட்டும்தான் முடியும். நம்மால் முடியும், நம்புங்கள், நம்மால் முடியும். மருத்துவம், உயிரை காக்கும் மருத்துவம். எதற்காக ஆசிரியப் பெருமக்களை நிறுத்தினாய் சீமான்? எதற்காக மருத்துவர்களாக தேடி தேடி நிறுத்தினாய்? எதற்காக பொறியாளர்களை நிறுத்தினாய்? என் அன்பு மக்களே, நறுமை தம்பிதங்கைகளே, ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிகமாக மதிப்பு இருக்கிறதென்றால் அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு நாட்டில் மருத்துவருக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிறதென்றால், மருத்துவ கல்விக்குத்தான் மரியாதை என்றால், அங்கு நோயாளிகள் அதிகம் என்று பொருள். மருத்துவரின் வேலை நோயாளிக்கு மாத்திரை கொடுத்து நோயை குணப்படுத்துவதல்ல, நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவரின் வேலை. காவல்துறையின் வேலை குற்றவாளியை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான் காவல்துறையின் வேலை. பொறியாளரின் வேலை என்ன? பொறியாளரின் வேலை என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. அந்த புரட்சியை செய்வதற்காகத்தான் பொறியாளர்களுக்கு தேர்தலை நீக்க வாய்ப்பு. ஆசிரியப் பெருமக்களை ஏன் நிறுத்தினாய்? என் தாய் என்னை 10 மாதம்தான் உயிர்கருவறையில் சுமந்தாள். என் அன்பு தம்பிதங்கைகளே, நம்மை நம் தாய் 10 மாதம்தான் உயிர்கருவறையிலே சுமந்தாள். ஆனால் பள்ளி கல்லூரி 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையிலே சுமக்கிறது. அந்த அறிவு கருவறை ஆசிரியர்களுடைய, ஆசிரிய பெருமக்களுடையது அறிவு கருவறை. நம்மளை பெற்று தாய் தந்தையர் உலகத்தை காட்டினார்கள், இதுதான் உலகம் என்று. ஆசிரிய பெருமக்கள் தான் உலகத்திற்கு நம்மை காட்டினார்கள், இவன் சீமான், இவன் அலெக்சாண்டர், இவன் சாக்ரடீஸ். இப்படியெல்லாம் காட்டியது ஆசிரிய பெருமக்கள் தான். ஆசிரியருக்கு எந்த நாட்டில் எந்த தேசத்தில் மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த நாட்டில் அறிவார்ந்த பெருமக்கள், அறிவார்ந்த குழந்தைகள், மாணவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள். அறிவை தேடி அந்த தேசத்தின் இளைஞர்கள் ஓடுகிறார்கள் என்று பொருள். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அப்படி அறிவை தேடி ஓடுகிற, அறிவை பசி கொண்டு அலைகிற ஒரு சமூகத்தை உருவாக்கத்தான் ஆசிரிய பெருமக்களுக்கு வாய்ப்பு. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்கிற வேண்டிய இடத்திலே தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்கிறது. என் அன்பு தம்பிதங்கைகளே, எதை செய்ய வேண்டும் என்று? குடிப்பகங்களை மூடி படிப்பகங்களை திறக்க ஒரே ஒரு வாய்ப்பு. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, நம்முங்கள், நம்மால் முடியும். நாளைய தமிழ் சமூகம் ஒரு நாள் விடியும், விடியும், நம்பு, நம்மால் முடியும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்றல்லாது, சரியாக சமமான மருத்துவம். சட்டங்கள் இயற்றப்படும் தம்பி தங்கைகளே, பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள், தமிழ் தேசிய இனத்தின் செல்வங்கள் என்று 1வகுப்பு 1 ரூபாய் கல்வி வரை, ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசமாக தரமாக என் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படும். உன் தாய்க்கு முடியவில்லை, உன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, நீங்க அவளைப்படாதே. உன் வீட்டு தாய் இல்லை, இந்த நாட்டின் தாய், தமிழ் தேசிய தாய், அவளுக்கான மருத்துவத்தை 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை இலவசமாக இந்த அரசு செய்யும், தமிழ் தேசிய அரசு செய்யும். அந்த நிலை உருவாக கனவு கண்டு பாரு, அந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு. கல்வி இலவசம், உனக்கு காசு தேவையில்லை, ஆக சிறந்த கல்வியை அரசு கொடுத்துரும். தனியார் கல்வி கிளையங்களாம் காத்தாடி கிடக்கும், அரசு பள்ளிக்கூடங்களில் கூட்டம் பெருகும், கல்லூரியில் பெருகும். ஏன்? தரம் உயர்த்திடுவேன், தரம் உயர்த்துவேன். ஏ கிரேட் ஆசிரியர் எல்லாம் அங்கே பணி நியமித்துவேன், சிறந்த கல்வியை கொடுப்பேன் என் நாட்டு குடிகளுக்கு. மருத்துவம், முதலமைச்சருக்கு முடியலையே அங்கே தம்பி படுத்து மருத்துவம் செய்யணும், அமைச்சருக்கு முடியலையே அங்கே தான் படுக்கணும், தனியார் மருத்துவமனைக்கு போனால் பதவி விலகணும். இல்லை வம்படியா, நான் தனியார் மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்ப்பேன்னா பதவி விலகிட்டு போ, அமைச்சர் பதவி இல்லை போ, போய் படுத்துக்க. சட்டம்,
பேராசிரியர் பெருந்தகையா உன் பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும், ஆசிரியரா அரசு பள்ளியில் தான் படிக்கணும், எம்பி எம்எல்ஏவா அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். தானாக தரம் உயர்ந்திரும், நாட்டு மக்கள் குடிகள் கொண்டாடுவார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு செலவு எது? நல்லா பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், காசு. அம்மா அப்பாவுக்கு முடியல, நல்ல வைத்தியம் பார்க்கணும், காசு. இது ரெண்டையும் நானே கொடுத்துட்டா தேவையில்லை காசு. தண்ணீர் வாங்கணும், தண்ணீர் வாங்கணும். நானே வீட்டு வீட்டுக்கு குழாயை பதிச்சு தண்ணீரை விநியோகம் பண்ணிடுவேன். பழைய முறை தூய குடிநீரை நாட்டு மக்கள் குடிகளுக்கு இலவசமாக தந்துடுவேன். இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாத்து பராமரிப்பேன், புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன். சான்று, 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டவன் வந்தவன்ல, ஏரி வெட்டி ஏர்போர்ட்ட வந்தவன் இந்த மகன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம்மால் முடியும், நம்மால் முடியும். நாளை நம் தமிழ்ச்சமுகம் விடியும், நன்றாக கவனித்துக்கொள், ஒரு நாள் விடியும்.